இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி வந்து ஃபிஷ் கட்லட். இது ஃபிஷ் மீன் கோல உருண்டை. உருண்டையா செய்யலாம், கட்லட் மாதிரி கட்டியும் போடலாம். நான் இன்னைக்கு உருண்டையா செஞ்சு எண்ணெயில பொரிக்க போறேன். அதுக்கு வந்து நான் கடாயில கொஞ்சம் தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். அதுல கொஞ்சமா மஞ்சள்தூள், கொஞ்சம் உப்பு, மீன் வாட போறதுக்காக கொஞ்சம் லெமன் புளிஞ்சுக்கிறேன். 10 நிமிஷம் மீன் வேகணும். நான் இன்னைக்கு வெள்ளை மீன் எடுத்திருக்கேன். இது வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வெந்த அப்புறம் நம்ம வந்து முள்ளு எடுக்கணும், அதனால நான் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். இந்த உப்பு இதெல்லாம் பிடிக்கட்டுன்றதுக்காக 10 நிமிஷம் இப்போ வேக விடுவோம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, மீன் வந்துருச்சு. நம்ம மீன் வெந்து குழைய வேணாம், இந்த அளவுக்கு வெந்தாலே போதும். நம்ம மறுபடியும் நம்ம எண்ணெயில் தான் பொரிக்க போகிறோம், அதனால் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஆற வச்சு இந்த முள் இல்லாமல் எடுக்கணும். ஆற வச்சுக்கலாம். இந்த மாதிரி முள்ளை எடுத்து வச்சுட்டேன். இந்த இப்படி பொடிப்பொடியாக பிச்சு வச்சுருக்கிறத இதில் போட்டுக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி, நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூனு சோம்பு பொடி, 1/2 டீஸ்பூனு சீரகப்பொடி, கொஞ்சம் உப்பு. இந்த இதுக்கு தான் மெயினுக்கு முதலே உப்பு போட்டோம், அதனால் கம்மி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ அரிசி மாவு, அரிசி மாவு 1 ஸ்பூனு, கடலை மாவு 1 ஸ்பூன், நான் இதில் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 1 சின்ன சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலை, இதில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். நம்ம நல்லா கொஞ்சம் பிணைஞ்சு உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் தேங்காய் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் சொல்ல மறந்துட்டேன், இப்போ சேர்த்துக்கிறேன். இதோட இப்படி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ இதை வந்து எண்ணெய்க்குள்ளே போட்டு எடுக்கலாம், டீப் ஃப்ரை பண்ணணும். ஒரு வடைச்சட்டியை அடுப்பில் வச்சுட்டேன், அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு, எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயணும். அதை நீங்கள் கொஞ்சோண்டு எடுத்து போட்டு இந்த மாதிரி மேலே டக்குன்னு வரணும்.
எண்ணெய் காஞ்ச அப்புறம் போட்டால் தான் இந்த இது வந்து உடையாமல் இருக்கும். இப்போ ஒவ்வொரு உருண்டைகளாக நம்ம இதில் போட்டுடலாம். கொஞ்சம் வெந்த உடனே இப்படியே திருப்பி திருப்பி விடுங்க. மெதுவாக திருப்பி விடுங்க, உடையாமல். இது வெந்துருச்சு பாருங்க, ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இதே போல் நம்ம மற்ற உருண்டைகளையும் போட்டு எடுத்துடலாம். மீன் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.